நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சுற்றுலா வாகன ஓட்டிகள் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் மனு அளித்தனர். சொந்த பயன்பாட்டிற்கு வைத்துள்ள வாகனங்கள் மற்றும் முறையான அனுமதி இல்லாத இருசக்கர வாகனங்களை சிலர் சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலசங்கத்தினர் புகார் அளித்தனர். சொந்த பயன்பாட்டிற்கு கொடுக்குற டூ வீலரை எல்லாருமே வாடகைக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஊட்டி NT43 வண்டியில் கொடுத்துருந்தாங்க. இப்போ கேரளா கர்நாடகா பதிவு கொண்ட வண்டிகளை வாகனத்தை இயக்குறாங்க. இதை நாங்கள் முறைப்படி லாஸ்ட் வீக் கூட பைக்காரா ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்ததுக்கு அவங்களாம் ஓட்டுவாங்க, நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்படி கேட்குறாங்க. நாங்கள் எங்களோட ரெட் டாக்ஸி அதிகப்படியாக ரெட் டாக்ஸி வருது, அவங்க சைட் சீன் ஓட்டுறாங்க. இன்றைக்கி மட்டும் 150 வண்டிலேருந்து 200 ஓன்போர்டு வண்டி 100 ரெட் டாக்ஸி ஊட்டியில் ஓடிட்டுருக்குது. எங்களோட வாழ்வாதாரம் மிக 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 பாதிக்கப்பட்டிருக்குது.